இப்போ நானும் சில கமர்ஷியல் படங்கள் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாழை மீன் வளங்கு மீன் எதுக்கு ஒரு படத்துக்கு தேவையா? கமர்ஷியல்ஸ். ஆனால் அந்த படம் தான் எனக்கு அறிமுகமாகவே இருந்துச்சு, அந்த படம் தான் எனக்கு விசிட்டிங் கார்டு இருந்துச்சு. ஆனால் அதை பண்ணும்போது அதில் என்ன ஒன்றே ஒன்று நான் என்ன பண்ணேன்னா, இந்த குத்துப்பாட்டை வந்து தொப்புள் திறமை எப்படி ஆட வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்பயும் ரெண்டு மூணு சீனில் ரெண்டு மூணு ஷாட்டில் தொப்புள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம், யூ கான் அவாய்ட். பட் எவ்வளோ ஆர்டிஸ்டிக்கெலாம் அந்த பாட்டை பண்ணலாம். அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ எல்லாருமே ஒரு ஒரு வருஷம் பாடிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை விட ஜாஸ்தி வந்து அந்த படத்தில் பாடின ஒரு சம்பாரிச்சர் யார்? அந்த கான உள்நாதன். கான உள்நாதனும் அந்த ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்தார். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்குங்க. சார் இப்போ தான் சார் நான் வந்து சிக்காகோ போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு. இப்போ பார்க்க போனேன், அப்போ அப்பயே போயிட்டு வந்துட்டார். ஸோ அது ஆர்டிஸ்டிக்கலாக எடுக்கப்படும் போது வந்து அது மனதை கவருது. அது சும்மா கவரில் ஆக்சுவலாக. இப்போ ரெண்டு மூணு பாட்டு கேட்டேன், அதை நான் சொல்ல விருப்பம் இல்லை, என்னால் காதலே கேட்க முடியல. ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, என்னால் காதலே கேட்க முடியல. காதில் வந்து எப்படின்னா வந்து கடப்பாறை எடுத்து குத்துன மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. என்ன யானை வந்து பிஸ் அடிச்சது மாதிரி இருக்குது காதில் ஆக்சுவலாக. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அதுதான் ஹிட்டு. சில நேரங்கள் இது ஓடும், அதெல்லாம் அது பிடிக்கும் அவங்களுக்கு, பிடிக்கும். ஸோ இந்த டேஸ்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத பாட்டை காதல் தோல்வி அடைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு பொண்ணு அடைஞ்சிச்சுன்னா இன்றைக்கும் அந்த பாட்டை கேட்கும். இந்த இப்போ அந்த காதில் யானை வந்து அடித்ததை வந்து கேட்கவே கேட்க மாட்டேங்குது. இந்த இந்த அந்த ஒரு 20 நாட்கள் அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த பாட்டை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இளையராஜனுடைய எத்தனை பாடல்கள் வந்து திரும்பி திரும்பி கேட்கணும் நம்ம. இதுக்கு என்ன காரணம்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆர்ட் இருந்துச்சு, சோல். அதுக்குள்ள ஒரு பெரிய ஆர்ட் அண்ட் சோல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம மைண்ட் வரையே இந்த இந்த ஆர்ட் ஃபிலிமை பற்றி கமெண்ட் பண்ணுறது, இந்த கமர்ஷியல் ஃபிலிம் பற்றி கமெண்ட் பண்ணுறது இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல டைரக்டர், ஒரு இன்டெகிரிட்டி உள்ள டைரக்டருக்கு நான் என்ன அந்த சமூகத்தை கொடுக்குறேன்னு அவனுக்கு தெரியும். ஆக்சுவலாக அது தெரியும். அவங்க நம்ம வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த மனிதருக்கே தெரியும் ஆக்சுவலாக. இதுதான் என்னுடைய பதில்.